ஈதர சுவாமிகளே சும்மா இருக்கப்படாது இதற்குரிய பதிலை தாங்கள் உத்தரிக்க வேண்டும் நான் மீண்டும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது மனத்தினால் பிரம்மத்தை நினைக்கக்கூடும் தங்கள் இஷ்டப்படி விதியை கடந்த விவகாரமும் தடைப்படுகின்றது பிரம்மம் மனத்திற்கு விஷயமாகுமானால் கண்ணுக்கும் காது மூக்கு வாய் கை கால்களுக்கும் விஷயமாகும் என்பதை நான் சொல்லியதை தாங்கள் சிறிது உயித்து உணர வேண்டும் அப்படியெனில் தங்களின் கூற்றுப்படி மனதிற்கு விஷயமாவது எல்லாம் கண்ணுக்கு விஷயமாகுமோ ஆம் விஷயமாகும் மற்ற இந்திரியங்களுக்கு விஷயமாகாமல் மனதிற்கே விஷயமாகத் தக்கது ஒன்றுமில்லையோ ஒன்றுமில்லையோ மனத்திற்கே விஷயமாக தக்கது யாது அதனை தாங்களே வெளிப்படுத்தல் வேண்டும் ஆனந்தம் மனதிற்கே விஷயமாகும் ஒரு ரூப விஷயத்தை கண்கள் கண்டு அந்த ரூப விசேஷத்தால் ஆனந்தம் விருத்தியை அடைந்து பின்னர் அதன் வழியாக மனத்திற்கும் அவ்வானந்தத்தை அடைவிக்கும் கண்கள் முன்னர் ஆனந்தத்தை அடைந்தார்க்கு அடையாளம் அக்கண்களிலிருந்து சிந்துகின்ற கண்ணீரே என்றும் அதை ஆனந்தக் கண்ணீர் என்று வழங்குவதே போதுமான பிரமாணம் இத்தன்றி நேத்தர ஆனந்தம் சிரவணா ஆனந்தம் என்று அறுவடையோர் பிரயோகிப்பதை யூகிக்க வேண்டும் இங்கனம் கண் முதலிய இந்திரியங்களும் மனம் முதலிய கரணங்களும் ஆன்மாவுக்கு உபகாரக் கருவிகளாதலால் அவைகள் ஆனந்தமடைந்தன என்பது உபசரிப்பு ஆனந்தம் பிரத்யேக ஆன்மஞான விஷயம் என்பது உண்மை ஓர் இந்திரியத்திற்கு விஷயமாவது வேறொரு இந்திரியத்திற்கும் விஷயமாகும் என்றது எப்படி காதுக்கு புலப்படுவது மூக்குக்கு புலப்படாது கருத்துக்கு புலப்படுவது கண்ணுக்கு புலப்படாது அவாங்க மனோகோச்சரம் என்றதற்கு என்பதற்கு தாங்கள் கொண்ட கருத்தின்படி வாக்குக்கும் மனத்திற்கும் பிரம்மம் சிறிது விஷயமாகுமானால் கண்களுக்கும் கைகளுக்கும் சிறிது விஷயமாகும் என்று தாங்களே யூகித்து அறியலாம் ஒரு பொருள் மனத்தினால் நினைக்கப்படுமானால் காதினாலும் கேட்கப்படும் காதினால் கேட்கப்பட்டது கண்ணினாலும் காணப்படும் கைகளாலும் பிடிக்கப்படும் என்பது உபதர்க்க உபலக்கணம் என்றும் ஸ்தூல சூக்கும காரண பூதங்களால் உருவாகித் தோன்றுகின்ற பொருளினிடத்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற கரணங்களுக்கும் கண் மூக்கு வாய் செவி கை முதலான இந்திரியங்களுக்கும் விஷயங்களாகத்தக்க பண்புகள் என்று அறிந்த பட்சத்தில் ஒரு பொருள் ஒரு பண்பினால் ஓர் இந்திரியத்திற்கு விஷயமாகுமென்று சாதாரண ஜனங்களாலும் அறியப்படும் அக்கயோக நியாயத்தாலும் இந்திரியங்களின் சொரூப ரூப சுபாவ வியாபக வியத்தி விசேஷ சாமானிய முதலானவைகளையும் வெளிப்படுத்துகின்ற தத்துவ சாத்திரங்களாலும் பிரகிருதி சாத்திரங்களாலும் உய்து உணர்ந்து தெளியப்படும் கண்களும் மனமும் அதிகரணோ உபாதான சம்பந்தம் உடையது மத்திய பூத தூல சூக்கும காரியம் இதனால் மனத்திற்கு விஷயமாவது கண்களுக்கும் விஷயமாகும் கண்களுக்கு விஷயமாவது மனத்திற்கும் விஷயமாகும் காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க